நம்ம வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குன்னு உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் லோகத்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அந்த பெல் பட்டனையும் அழுத்தினீங்கன்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குன்னு உங்களுக்கு வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். லென்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபோன் லென்ஸு, மொபைல் ஃபோனில் கேமரா வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அது மாதிரி சொல்லிட்டு இருந்தோம்னா இந்த லென்ஸ் வந்து வச்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை அன்பாக்சிங் பண்ணலாம். நான் வந்து இதை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். நான் இது உங்களுக்கு வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வந்து நீங்க போய் வேணா பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஓகே இந்த எடுத்தாச்சு. ஓகே, இது இங்கிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஓகே, இப்போ திறந்தாச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லென்ஸு வந்து உள்ளே இருக்குது. இப்போ வந்து இதை நம்ம இங்கிட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம லென்ஸை எடுக்கலாம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் டேமேஜ் ஆகி வந்திருக்குது, கொஞ்சம் அடி வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை எடுக்கலாம். உள்ளே வந்து நமக்கு லென்ஸ் இருக்குது. இது வந்து யூனிவர்சல் கிளிப் லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து மூணு லென்ஸ் இருக்குது. இங்கே வந்து மூணு லென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. நமக்கு ரெட் கலர் வந்திருக்கு. நான் ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஆனால் இது வந்திருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு வந்து கேரி பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே போட்டு நம்ம எங்கேயாச்சும் எடுத்து போகிறதுக்கு இந்த இது வந்து இது மைக்ரோ லென்ஸு. ஓகே, மைக்ரோ லென்ஸ். இப்போ வந்து இதுக்கு வந்து இது மூடி போடுறதுக்கு இது கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இதில் வந்து மூணு லென்ஸ் இருக்கும். ஒரு லென்ஸ் வந்து இந்த இதிலே இருக்குது. இதில் ரெண்டு லென்ஸு ஜாயிண்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது ரெண்டு லென்ஸு ஜாயிண்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் இங்கே வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டியில் வந்து இவ்வளோ தான் இருந்திருக்கு. வாங்க இந்த லென்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸ் தான் பார்க்க போகிறோம். வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டாக நம்ம இப்போ வைட் ஆங்கிள் லென்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு மரம் செடியெலாம் இருக்குது. இப்போ வந்து இதுக்கும் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் வைட் ஆங்கிள் லென்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஃபுல் ஏரியாவும் நமக்கு கவர் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வைட் ஆங்கிள் லென்ஸும் இது ரெண்டாவது தான் எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மைக்ரோ லென்ஸு, அடுத்து நம்ம பார்ப்போம். இது வந்து ரெண்டாவது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லென்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டு மாடியில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியாவாக கவர் ஆகுது. இதுதான் நம்ம வைட் ஆங்கிள் லென்ஸு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம ரெண்டாவது லென்ஸுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைக்ரோ லென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம மைக்ரோ லென்ஸ் வந்து நம்ம மாட்டிட்டேன். இதுலேருந்து நம்ம கழட்டி எடுத்ததில் இந்த இதில் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ வந்து நான் மைக்ரோ லென்ஸை மாட்டுறேன்.
இப்போ வந்து நான் மாட்டினேமே பார்த்தீங்கன்னா பிளராக இருக்கும் உங்களுக்கு, இது பிளராக இருக்குது ஒன்று இதில், இது வந்து பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லா தெளிவாக தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது இந்த இலை வந்து பிளராக தெரியுது. இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் கொண்டு போகிறேன், பக்கத்தில் கொண்டு போனால் அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே அப்படியே அப்படியே பக்கத்தில் நமக்கு நல்லா தெரியும். இது வந்து இந்த லென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச லென்ஸு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது அழகாக அப்படியே தெரியும். அந்த இது வந்து ரோஸ் செடியோட இலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி முள்ளெல்லாம் இருக்கும், அந்த முள்ளெல்லாம் அப்படியே அழகாக தெரியுது. இதை வச்சு நான் இன்னும் நிறைய வீடியோஸு நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்த இதே லென்ஸில் அடுத்து வேறு ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மைக்ரோ லென்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு சோம்பு வந்து நான் வச்சுருக்கிறேன், சோம்பு ஒன்று வச்சுருக்கிறேன், அதை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பக்கத்தில் கொண்டு போகிறேன், கொண்டு போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பில் இருக்க அந்த லைன்ஸு அந்த இதெல்லாம் அப்படியே அழகாக தெரியுது. கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கேன், அதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டிஷ்யூ பேப்பரில் இருக்கிற புள்ளி எல்லாமே நமக்கு அப்படியே தெரியுது. இப்படி தூரத்தில் கொண்டு போனால் நமக்கு தெரில, பக்கத்தில் கொண்டு போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சோம்பில் இருக்க லைன்ஸு அது எல்லாமே தெரியுது. இதில் வந்து நான் சோம்பு தான் வச்சுருக்கிறேன், பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக தெரியும். ஓகே, இப்போ வாங்க நம்ம மைக்ரோ லென்ஸை வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம ஒரு ஜூம் லென்ஸுன்னு அப்படின்ற ஒன்று இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மூணாவது வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ்னால், ஒயிட் ஆங்கிள் லென்ஸ்லேயே நமக்கு ரெண்டெண்ணா கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸு, அடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னா அது ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸு. ஆனால் அந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஏரியாவை கவர் பண்ணிச்சு. இது வந்து நிறைய அவ்வளோக்க நிறைய ஏரியா கவர் பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பேர் வந்து இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய இன்சில் லோகா, என்னோடய பாதி பேர் எழுதியிருக்கிறேன் லோகான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை வந்து நான் லோ கிட்ட இந்த லா கிட்ட இது வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் போட்டேன்னா லோ வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ நான் போட்டேன்னா அந்த கே நான் என்னோடய இன்சிலோடு சேர்த்து தெரியும். இது வந்து நான் வேறு இடத்துலையும் வச்சு காமிப்பேன், அது வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா தெரியாது. வேறு இடத்துல வச்சு காமிச்சா ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இடத்த வைக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் தெரியும். அதான் நான் என்னோடய பேச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறது கொஞ்சம் லென்த்தியாக எடுக்கிற மாதிரி இந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ லென்ஸும் அப்புறம் இதுக்குன்னு ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த இதுவும் சேர்ந்தது தான். பார்த்தீங்கன்னா நான் லோ வரைக்கும் வச்சுக்கிறேன். இப்போ இது வச்சேன்னா கே வரைக்கே ஃபுல்லாக தெரியுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஜூமாக நம்ம வந்து ஜூமாக எடுக்கிறேன். இது வந்து ஜூம் இல்லாமல் கொஞ்சம் ஜூம் இல்லாத மாதிரி எடுக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து நான் இங்கே இருக்குது, இப்போ வந்து நான் இந்த இடத்துல வச்சு இப்படி எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ வந்து நான் ஜூம் பண்ண மாதிரி இருக்குது. இது வச்சோம்னா ஜூம் அன்லெஸ் ஜூம் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு அதுக்காண்டி தான் இந்த லென்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இது மூணு லென்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மூணு லென்ஸும் வந்து எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த நமக்கு வந்து இந்த லென்ஸ் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் இது யூஸ் ஆகும்னு நம்ம பார்த்தோம். இது வந்து நமக்கு வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ், இது வந்து இதுவும் கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்ஸாக இருக்கும். இன்னொன்று இருக்குது, இன்னொன்று வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைக்ரோ லென்ஸுன்னு பார்த்தோம். ஓகே, நீ அவ்வளோதான். இது வந்து நமக்கு வந்து இதோட சேர்த்து இந்த கேரி பேக்கும் ஒன்று தருவாங்க, இது வந்து நம்ம உள்ளுக்கு போட்டு கொண்டு போகிறதுக்கு. கடைசியாக இதோட விலை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 201 ரூபான்னு இருந்துச்சு, சார்ஜிங் எல்லாம் ஷிப்பிங் சார்ஜிங் எல்லாத்தையும் சேர்த்து 246 ரூபா வந்துச்சு. இப்போ வந்து 225 ரூபான்னு வந்திருக்கு. நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அமேசானோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ 225 ரூபா இருக்குது, அமேசானோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.